Hello guys, welcome back to Sportsmash Tamil. In this video, we will see the Jonas vs Super Kings sign panir club players. Jonas vs Super Kings is a very good thing. South Africa is a very good league. That is our team. That is our team. We buy franchises. நம்மளோட ஐபிஎல் டீமோட ஃப்ரான்ச்சைசஸ் தான் அந்த ஆறு டீமுமே வாங்கியிருக்காங்க. அதில் வந்து சிஎஸ்கே வந்து ஜோனஸ் பிளஸ் சூப்பர் கிங்ஸை வாங்கியிருக்காங்க. அதில் வந்து அஞ்சு பிளேயர்ஸை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒருத்தர் வந்து கேப்டு, அது வந்து இவராக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து அன்கேப்டு. அதுக்கப்புறம் மூணு மார்க்கியூ, ரெண்டு மார்க்கியூ பிளேயர்ஸ், அது வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது நம்ம சிஎஸ்கே வந்து சாரி ஜேஎஸ்கே வந்து யார் யாரை வாங்கியிருக்காங்கன்னா ஃபேப் டு பிளெசிஸ், மோயின் அலி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தீக்ஷணனா, அதுக்கப்புறம் ரோமானியோ சபர்ட், ஜெருட் கூட்சின்ட் அண்டர் நைன்டீனில் விளாட பிளேயர் இருக்காரு. ப்ரொனவுன்சேஷன் ப்ராப்பராக வரல, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அப்படி தான் வாய் அப்படி அப்போ வளரும். அவர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அண்டர் நைன்டீனில் நல்லா போட்டிருக்காரு. 145 ப்ளஸ் போடுவார், ப்ளஸ் ஸ்லோயர் டெலிவரிஸும் போட்டு நல்லா விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இவரோட ஃபார்ம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், இருந்தாலும் நம்மளோட சிஎஸ்கேக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் டேலண்ட் எடுத்திருக்காங்க. சாரி ஜேஎஸ்கே, இந்த மிஸ்டேக் நான் அடிக்கடி பண்ணுறேன். டூ பிளேசிஸ் தான் ஜேஎஸ்கேவோட கேப்டனுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டூ பிளேசிஸை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களோ $375. அதை வந்து இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 2 crore அரவுண்ட் பண்ணோம்னா 3 crores வருது. அதுக்கப்புறம் வந்து மோயின் அலி, மோயின் அலியை வந்து $400 வாங்கியிருக்காங்க. அதை வந்து இந்தியன் அமௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா 3.2 crores அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்மளோட தீக்ஷணா வந்து $200 வாங்கியிருக்காங்க. அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 1.6 crores அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், அதை ரவுண்ட் பண்ணோம்னா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரோமானியோ சபர்ட், அவரை வந்து $175 வாங்கியிருக்காங்க. அதை வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1.4 crores அப்படின்னு நீங்கள் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வாயில் நுழையாத பிளேயர், அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து $50,000 வாங்கியிருக்காங்க. அதை வந்து நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 39 somethings வருதுங்க. 40 lakhs அந்த மாதிரி, 40 lakhs அந்த மாதிரி வருது. நம்மளோட சவுத் ஆப்ரிக்கன் ப்ரீமியர் லீகும் கன்ஃபார்ம் ஆக்ஷன் மூலயமா தான் நடக்கும். அப்படி ஆக்ஷன் மூலயமா நடந்துச்சுன்னா நம்மளோட டெவன் கான்வேவை வாங்குவாங்க. ஏன் டெவன் கான்வேவை வாங்கலைன்னா அவர் வந்து மார்க்கியூ பிளேயர் லிஸ்ட்டில் இல்லை. மார்க்கியூ பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் வாங்கியிருப்பாங்க, யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஓகேவா, மார்க்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் டெவன் கான்வேவை வாங்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேயர்ஸை வாங்காமல் விட்டுருக்காங்க. இதில் வந்து சவுத் ஆப்ரிக்கன் ப்ரீமியர் லீகை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். எல்லா ஐபிஎல் அப்டேட்ஸ் மற்றும் எல்லா கிரிக்கெட் அப்டேட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அப்டேட், லீக் அப்டேட், எல்லா அப்டேட்டும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கவுண்ட் லிங்க் இருக்குது. கூட நம்மளோட டெவலப்பிங் சர்வரான டீம் டிசைஸ் லிங்க் இருக்குது. நீங்கள் மறக்காமல் அது யோசிக்காமல் டிஸ்கார்ட் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்டில் திஸ் ஃபார் டுடே காய்ஸ், இட்ஸ் மீ எம்எஸ்ஜி சைனிங் ஆஃப். ஸ்டே டியூன்.